வணக்கம் மாணவர்களே, 9ஆம் வகுப்பு தமிழ் பாடம், ஸ்ரீ வித்ய பாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சற்றாம்பாளையம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இயல் 4 உரைநடை உலகம். இதில் நம்ம 8 திக்கும் சென்றிடுவீர் அப்படிங்கிறத நம்ம இயலோட தலைப்பு. இதில் நம்ம பார்த்துருக்குறோம், போன வகுப்பில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடுகளும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அதில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இணையவழியிலேருந்து இதை இதெல்லாம் பார்த்தோம். அது எப்படி நம்ம பயன்படுத்தணும், ஒளிப்படி இயந்திரம்னா என்ன, தொலைநகல் இயந்திரம்னா என்ன, அதுக்கப்புறம் தானியங்கி பண இயந்திரம் ஏடிஎம்னா என்ன, இது எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு என்ன பார்க்கணும், என்ன இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், அட்டை தேய்ப்பி இயந்திரம், ஸ்வை கார்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இயந்திரம். நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம எங்கெல்லாம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்துருப்போம். அதாவது வங்கி இதில் ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம ஸ்வைப் பண்ணிட்டோன்னா நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம். துணி கடையில் எல்லா இடத்துலையுமே இப்போ இது வந்திருக்காங்க. இது என்ன எப்படி என்னன்னு நம்ம இப்போ நம்ம பார்க்கணும். பாருங்கள், கையில் பணமே இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்கவும் மற்ற வணிக பரிமாற்றங்களுக்கும் இந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது. நம்ம எந்த கையில் பணமே இல்லாமல் எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அந்த கார்டு கொடுத்தோம்னா அதிலிருந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து நமக்கு அமௌண்ட்டை எடுத்துக்குவாங்க. அந்த தான் வந்து இது என்னது, அட்டை தேய்ப்பி இயந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இது கட்டணம் செலுத்தும் கருவி என்றும் விற்பனை கருவி என்றும் அழைக்கப்படுகிறது. இது கட்டணம் செலுத்தக்கூடிய கருவி அப்படின்னும், பேமெண்ட்டு டெர்மினல் அப்படிங்கிறதும், பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் அப்படின்னு சொல்லியும் இதை சொல்லுவோம். செலுத்தும், அதாவது கட்டணம் செலுத்தும் கருவினும் விற்பனை கருவி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இந்த இயந்திரத்தில் வங்கி அட்டையில் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இந்த இயந்திரத்தில் வங்கி அட்டையில் வந்து என்ன என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காந்தா பட்டை இருக்கும். பகுதியை தேய்க்கும் போது வாடிக்கையாளரின் விவரம் இணைய தொடர்பின் மூலம் வங்கி கணினிக்கு செல்கிறது. அதில் வந்து நமக்கு அந்த மின்ற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அதை இழுக்கும் போது அதிலிருந்து காந்தப்பட்டை வந்து இருக்கும் பகுதியை வந்து நம்ம தேய்க்கும் போது நம்மளுடைய பயோடேட்டா எல்லாமே அங்கே இணையவழி கணினிக்கு வந்துடும். கணினியால் அட்டை ஆராயப்பட்டு கடவுச்சொல்லை சரிபார்த்த பின் பண பரிமாற்றத்திற்கு வங்கி ஒப்புதல் அளிக்கிறது. அது கடவுச்சொல் கேட்கும், அதாவது பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம அதை சொன்னோம் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு அமௌண்ட்டை எடுத்துக்குவாங்க. தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அட்டைகளில் ஜில்லு எனும் சொல்லப்படும் எண்ணிய சில்லுகள் மூலம் வணிக பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன. அந்த சில்லு அப்படின்னா அது அதை இப்போ பயன்படுத்துகிற அட்டையெல்லாம் அது இருக்குது. அந்த எண்கள் மூலம்தான் வந்து வணிக பரிமாற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். நமக்கு இது தெரியும், இணையதளத்தில் என்னென்னலாம் நம்ம இயந்திரங்கள் மூலம் நம்ம பயன்படுத்துகிறோம். தமிழக அரசின் நியாய விலை கடை திறன் அட்டை கருவி, இதை வச்சு தான் ஸ்மார்ட் கார்டு, இந்த கார்டு திறன் அட்டை கருவியை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பொருள் வாங்கும்போது இந்த கார்டை வந்து இது பண்ணாங்கன்னா மிஷின்குள்ளே விட்டு எடுத்தாங்க அப்படின்னா, இதனுடைய இவங்க வாங்கியிருக்காங்களா, பொருள் வாங்கியிருக்காங்களா இல்லையா, இவங்களுடைய விவரம் நம்மளுடைய கைபேசிக்கு வந்துடும். என்னென்னலாம் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற விவரம் பூரா வந்துடும். தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டை திறன் அட்டைகளாக ஸ்மார்ட் கார்டாக மாற்றப்பட்டுள்ளன. குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதார எண், அலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட விவரங்களை சேர்த்து திறன் அட்டைகள் வழங்கப்படுகின்றன. இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கும், அதில் இருக்கும். அந்த குடும்ப உறுப்பினர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாய விலை கடைக்கு செல்லுகையில் அவர்களது திறன் அட்டை அங்கிருக்கும் விற்பனை கருவிகளில் வருடப்படுகிறது. அங்கேயும் ஸ்வை பண்ணுறாங்க, போகிறாங்க, ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை உள்ளோட்ட ஸ்கேன் பண்ணுறாங்க. அங்கே விற்பனை செய்யப்படும் பண்டங்களும் விலை விவரங்களும் பற்றிய குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டு அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக வந்துவிடுகிறது. அது அலைபேசி எண்ணுக்கு நமக்கு மெசேஜாக வந்துடுது. இதுதான்
இதுதான் வந்து இந்த திறன் அட்டை கருவி பயன்படுத்துறதுனோட நோக்கம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு முன்ன இந்த அட்டை எப்படி பயன்படுத்தணும், இது எல்லா இடத்துலையுமே, அதாவது எல்லா நாயவள கடைகளிலும் இது இருக்குது. இதுக்கு முன்னாடி பாருங்கள், தெரிந்து தெளிவோம் அப்படின்னு நமக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் பாருங்கள் ஆட்ரியன் ஆல்ஸ் அப்படிங்கிற ஆல்பீல்ஸ் அப்படிங்கிறது என்பவர் 1962 கடவுள் சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார். இதுதான் ஃபஸ்ட்டு இவர் தான் இது பண்ணார். என்னது ஆட்ரியன் ஆல்பீல்ஸ் அப்படிங்கிறவர் தான், ஃபீல்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கடவுள் சொல்லோட இருக்கிற அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார். ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது, அதுவே பின்னர் அனைத்து பயன்பாடுகளுக்குமான காப்புரிமையாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நாயவள கடையில் இருக்கிற திறன் அட்டை கருவிக்கு அடுத்தது என்ன நம்மனா, ஆளறி சோதனை கருவி. ஆளறி சோதனை கருவி நமக்கு தெரியும், இது இப்போ எல்லா இடங்களிலும் பயன்படுத்துகிறாங்க. ஒரு அலுவலகங்கள், அதாவது துணி கடைகள், ஆடை கடைகள்லேயும் இதை நம்ம பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லா இடங்களிலும் இதை வந்து பள்ளிகளில் கூட நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா எந்த டைமுக்கு வரணும்னு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் ஆளறி சோதனை கருவி. இந்த ஆளறி சோதனை கருவி வந்து மனிதனின் கைரேகை, முகம், விழித்திரை ஆகியவற்றை ஒன்றையோ அனைத்தையுமோ அடையாளமாக பதிவு செய்யவும், பதிவு செய்த அடையாளம் மூலம் மறுபடி ஆளறி ஆளை அறியவும் பயன்படுகிறது. இதை நம்ம கைரேகை, அதாவது ஒரு நம்மளுடைய விரலில் வந்து அதை செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஃபிங்கர் வச்சோன்னா நமக்கு ஓகே சொல்லிடும், நம்மளுடைய இது எல்லாமே வந்துடும். அல்லது கண்ணில் வர நம்ம பார்வை, அந்த கண் விழிக்கிறத நம்ம வச்சுக்கலாம், அல்லது முகத்தை வச்சுக்கலாம், எது வேணாலும் நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இது மூலம் என்ன இதுக்கு அப்படின்னா, நடுவண் அரசின் ஆதார் அட்டையாக அடையாள அட்டையை பெறுவதற்கு நம்முடைய ஒளிப்படத்தையும் விழித்திரையுமே இரு கைகளையும் 10 விரல் ரேகைகளையும் பதிவு செய்தோம். நம்ம ஆதார் அட்டை வாங்கிறதுக்காக என்ன பண்ணோம், அதாவது நம்மளுடைய ஃபேஸையும் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய கைரேகை கைகள் 10 விரல்களையுமே என்ன பண்ணாங்க, இது வந்து ஃபிங்கர் வச்சாங்க. அதை வச்சு தான் ஆதாரம் என்ன நமக்கு எடுத்தாங்க. இந்த மாதிரி தான் ஃபிங்கர் பிரிண்ட். இதை வச்சு நம்ம அழுத்தணும் அப்படின்னா இதுக்கு நமக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கர் வச்சோன்னா அது ஓப்பன் ஆயிரும், நமக்கு வச்சுக்கலாம். அரசு நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் வருகை பதிவிற்காகவும் வருகை பதிவிற்காகவும் இக்கருவி பயன்படுகிறது. அதாவது பள்ளிகளில் கூட ஆசிரியர்கள் வருவதற்கும் திருப்பி வெளியே செல்றதுக்கு நேரங்களை கணக்கிடுவதற்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இணைய வணிகம். இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரின் 1979 இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார். இது ஒரு மதிப்பெண்ணால் கேட்பாங்க, இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார், இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படிங்கிறவ தான் கண்டுபிடிச்சாரு. இது இணைய உலகின் மற்றொரு பாய்ச்சலாக கருதப்படுகிறது. இணைய உலகில் மற்றொரு பாய்ச்சலாக இது கருதுறாங்க. 1989 என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதாவது அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்டது. அமெரிக்காவில் வந்து இணையவழி மளிகை கடை வந்து ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க. இந்த தெரிந்து தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1990 டிம் பெர்னல்ஸ் அப்படிங்கிற பெர்னஸ் லீ அப்படிங்கிற வையக விரிவு வலை வழங்கியதை யார், WWW சர்வேர் உருவாக்கினார். இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்று என்பது லீயின் புகழ்பெற்ற வாசகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, 1991 இணையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இணையம் வந்து என்ன ஆயிடுச்சு, பொதுமக்கள் பயன்படுத்துறதுக்காக வெளியிட்டாங்க. அதன் மூலம் இந்த இணைய நிறுவனங்கள்
என்ன ஆச்சு அப்படின்னா, விற்காத பொருள்கள் எதுவும் உலகில் இல்லை. இந்த இணைய நிறுவனங்களில் விற்காத பொருள்கள் எதுவுமே கிடையாது. ஆன்லைன் ஷாப்பிங், நம்ம என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடு தேடி நமக்கு பொருள் வருது. கரும்பு முதல் கணினி வரை இணைய வழியில் விற்கப்படுகிறது. கரும்பு முதல் கணினி வரை எல்லா பொருட்களுமே விற்கிறாங்க. இணைய வணிகம் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்துள்ளது. அந்த இணைய வணிகம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. இந்திய தொடர் வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழி பதிவு ரிசர்வேஷன் பண்ணுறது. அதாவது மக்கள் தொகை மிகுந்த இந்தியா போன்ற நாடுகளின் வரிசையில் நிற்பது நேரமே வீணடிப்பு. அதாவது நம்ம நின்று லைனில் நின்று நம்ம டிக்கெட் வந்து ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு நம்ம நேரம் ஆகும். இதனை குறைப்பதுடன் இந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டை எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர் வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம். இது பயணச்சீட்டு வழங்குவதையும் சுற்றுலாவிற்கு ஏற்பாடு செய்வதையும் திறன்பட செய்து வருகிறது. அதாவது நம்ம இணையதளத்தின் மூலம் நம்ம என்ன செய்யலாம், பதிவு செய்து மிக எளிதானது. பயணம் செய்ய வேண்டிய நாளில் ஊருக்கு செல்லும் தொடர் வண்டிகளையும் அவற்றின் நேரங்களையும் பயணம் செய்ய விரும்பும் வகுப்புகளையும் அதற்குண்டான தொகையையும் காண்பிக்கிறது. வங்கி அட்டைகளின் உதவியுடன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதவியுடன் தொகையை செலுத்தி முன்பதிவை செய்து கொள்ளலாம். மின்னஞ்சலில் பயணச்சீட்டு வந்து விடுகிறது. நமக்கு மெயிலில் பயணச்சீட்டு வந்துடும். நமது அந்த பயணச்சீட்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அலைபேசிக்கு குறுஞ்செய்தியாகவும் வந்துவிடும், நமக்கு மெசேஜாகவும் வந்துவிடும். இதான் இந்த நமக்கு படத்தில் போட காட்டியிருக்கிறது தான் வந்து டிக்கெட்டு புக் பண்ணுற ஒரு ரிசர்வேஷன் சீட்டு. அதுக்கப்புறம் பயணத்தின் போது குறுஞ்செய்தியையும் நாம் அடையாள அட்டையையும் காண்பித்தாலே போதுமானது. பயணம் தேவையில்லை எனில் பயணம் பதிவை நீக்கம் செய்வதையும் இந்த தளத்திலேயே செய்து கொள்ளலாம். நம்ம டிக்கெட்டை ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு நம்ம போக முடியல, போக விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம அதை டிக்கெட் வந்து மீண்டும் அதை கேன்சல் பண்ணிடலாம். 2002 இணைய வழி பதிவு அறிமுகப்படுத்தப்பட்ட போது சராசரியாக ஒரு நாளைக்கு 29 பயண சீட்டுகள் இணைய வழியே பதிவு செய்யப்பட்டன. ஆனால் 13 ஆண்டுகள் கழித்து 2015 ஏப்ரல் 1 ஒரே நாளில் 13 லட்சம் பயண சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. ஒரு சாதனை தற்போது ஒரு நிமிடத்திற்கு 1500 பயண சீட்டுகள் பதிவு செய்யும் வகையிலும் 3 லட்சம் பயனர்கள் ஒரே நேரத்தில் இணையவழி சேவையை பயன்படுத்தவும் உரிய வழிவகை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இணைய பயன்பாடு இசேவை மையம் இணைய பயன்பாடு பொது இசேவை அப்படின்னு இதில் என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தலாம். தற்காலத்தில் பேருந்து முன்பதிவு, வானூர்தி முன்பதிவு, தங்கும் விடுதி முன்பதிவு ஆகியவற்றை இணையம் மூலமாகவே மேற்கொள்ள பல முகமைகள் உள்ளன. இது பலருக்கு வேலை வாய்ப்பையும் தருகின்றது. பெருநகரங்களில் திரையரங்களில் இருக்கைகள் முன்பதிவு செய்வது கூட இணையம் மூலம் நடைபெறுகிறது. அதாவது சினிமா தேட்டரில் டிக்கெட்டை புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இணையம் மூலம் நம்ம பண்ணிக்கலாம். அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி ஆகியவை இணைய வழியில் செலுத்தப்படுகிறது. அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் உரிய படிவங்களையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அவற்றை நிரப்பி இணையம் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம். பிறப்பு சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் போன்றவை அரசால் மக்களுக்கு இணையம் மூலம் வழங்கப்படுகிறது. அரசின் மின்னணு சேவை மையங்களின் உதவியை நாடியும் மேற்கண்ட சேவைகளை பெறலாம். இதன் மூலம் நம்ம எல்லா சேவைகளையும் நம்ம என்ன செய்யலாம்னா, மின்னஞ்சல் அதாவது இணையம் வழியே நம்ம பெறலாம். அதுக்கு அடுத்தது இந்த தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் முடித்த மாணவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செய்யப்பட வேண்டிய பதிவு, அவர்களின் படித்த பள்ளியிலேயே ஆண்டுதோறும் இணையத்தின் வழியாக
செய்யப்பட்டு வருகிறது. அரசின் விலையில்லா மிதிவண்டி, மடிக்கணினி ஆகியவற்றை பெற்ற மாணவர்கள் விவரங்கள் இணையத்தின் மூலம் பதிவு செய்யப்படுகிறது. அதாவது நாம் எம்எல்எம்ல பதிவு பண்ணுறது அந்தந்த ஸ்கூல்லையே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, மிதிவண்டி வாங்கினது, மடிக்கணினி வாங்கினதெல்லாம் அந்தந்த இணையங்களில் மாணவர்களுடைய பெயர் விவரங்கள் குறிப்பிடப்படுகிறது. நடுவண் அரசும் மாநில அரசும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு ஆண்டுதோறும் பல போட்டி தேர்வுகளை நடத்துகின்றது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு, நேஷ்னல் டேலண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி, சர்ச் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியும், 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறிவு தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு அப்படின்னு சொல்லி நேஷ்னல் மீன்ஸ் கவ் மெட்டல் ஸ்காலர்ஷிப் அண்டு சர்ச் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியும் நடத்துகிறாங்க. கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறிவு தேர்வு, அதாவது கிராமப்புற மாணவர்களுக்கு மட்டும் ட்ரெஸ் மூலிமா நடத்துகிறாங்க ஊரக திறனறிவு தேர்வு, ரூரல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆகியவை நடத்தப்படுகின்றன. இதெல்லாம் வந்து அரசு வந்து நடத்தி வருது. அவற்றின் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பள்ளியிலேயே இணையத்தின் வழி விண்ணப்பிக்கலாம். பள்ளி கல்வி முடித்த மாணவர்கள் கல்லூரிகளுக்கு இணையம் வழியாக விண்ணப்பிக்கலாம். பள்ளி கட்டணம், கல்லூரி கட்டணம் ஆகியவற்றையும் இணையம் வழியாகவே செலுத்த முடியும். தேர்வு கட்டணத்துடன் செலுத்தினால் போதும். தேர்வு அறை அடையாளச்சீட்டு, தர பதிவிறக்கம் செய்தல் ஆகியவற்றை இணையம் செயல்பாடுகளாக ஆக்கிவிட்டன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு போன்ற தேர்வு முகமைகள் நடத்தும் தேர்வுகளுக்கு இணையம் மூலமாகவே விண்ணப்பித்தால் போதுமானது. 12ஆம் அது முடித்த பின் மாணவர்கள் பல்வேறு தொழில் கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கு இணையத்தின் வழியே விண்ணப்பிக்கலாம். இதெல்லாமே இணையம் வழி நம்ம விண்ணப்பிக்கலாம். மனித இனம் தோன்றியது முதல் இன்று வரை பல்வேறு விதமான வளர்ச்சிகளை கண்டுள்ளது. மனிதனது தேவைகள் பெருக பெருக கண்டுபிடிப்புகளும் பெருகுகின்றன. நேரகத்தையும் தூரத்தையும் கருத்துவதில் மனிதன் வெற்றி பெற்றால் நீரின்றி அமையாத உலகு என்பது போல இன்று இயந்திரங்களும் கணினிகளும் இன்றைய உலகம் இயங்குவதில்லை. எல்லா இதுக்கும் நம்ம எதை பயன்படுத்துகிறோன்னா இயந்திரத்தையும் கணினியில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இணையம் இல்லைனா உலகமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இன்றைக்கி மாறிட்டோம். நன்றி மாணவர்களே. இதை வழங்கிய வேறு ஆர். சபிதா, ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கராம்பாளையம்.